வணக்கம் அன்பு நண்பர்களே. நடிகர் விஜய் ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தி காட்டியிருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்குன்னு ஒரு தூண்டிலும் போட்டிருக்கார். இந்த தூண்டில் காங்கிரஸ் சிக்க போதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிக்க போதான்னு ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு குறுந்தகவல் வந்து விழுந்துச்சு. அதை அனுப்பியிருந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கேஜி ரமேஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவில் நடிகர் விஜய்க்கு வாழ்த்தும் சொல்லியிருந்தார். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, காங்கிரஸ் முகாமிலிருந்து கூட்டணியில் திமுக கூட்டணிக்குள்ளே அங்கம் வைக்கும் போதே எப்படி காங்கிரஸ் கூட்டணி முகாமிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முகாமிலிருந்து விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியோடு தான் இன்னைக்கு கேஜி ரமேஷ்குமார் அவர்களையும் சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் என்னோட அறிமுகத்திலே சொல்லிட்டேன் முதல் கேள்வியாக, கிட்டத்தட்ட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கீங்க, திடீர்னு விஜய்க்கு வாழ்த்து, என்ன நடக்குது காங்கிரஸ் முகாம்? முதல்ல நிமிர்ந்தில் யூடியூப் சேனல் மூலமாக அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தீபாவளி நாயை நெருங்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நண்பரோடு ஒரு விவாதத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் அவருடைய முதல் கேள்வியே தீபாவளியிலே சரத்தை பட்டாசை கொளுத்துவார்கள், அதேபோல் இன்றைக்கு தமிழகத்திலே பட்டாசை கொளுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே என்னோட கேள்வியை தொடுக்க இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை, அந்த முதல் கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரதான அங்கமாக இருக்கிறது திமுகவோட ஒரு பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு நம்ம காங்கிரஸ் சொல்லலாம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து அங்கமகிச்சு வருவீங்க. திடீர்னு ஏன் சார் விஜய்க்கு ஒரு வாழ்த்து உங்கள் முகாமில் இருந்து? நாகரிகமான அரசியல், நாகரிகமான அரசியலை பொறுத்த மட்டில் காங்கிரஸை பொறுத்த மட்டில் ஜனநாயகமான ஒரு கட்சி, ஜனநாயகமான கட்சிகளை நாகரிகமான அரசியலை பொறுத்த மட்டில் நாம் எதிரியாக இருந்தாலும் வாழ்த்து கூட வேண்டும். அந்த வகையிலே விஜயை பொறுத்த மட்டில் எந்த இடத்திலும் இன்று வரை காங்கிரஸ் கட்சி அவர் எந்த இடத்திலும் குறை கூறியதில்லை, பேசியதில்லை. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் இந்த அளவிலே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு மாநாடை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், உண்மையாக மனசு என்கின்ற ஒன்று இருக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நான் வாழ்த்து கூறியிருக்கிறேன். அதில் எந்த தவறும் இல்லை, உள்நோக்கம் இல்லை, எந்த உள்நோக்கமும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் நீங்கள் அப்படி பார்க்க போனால் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் எங்கெல்லாம் யார் யாரை பேசுகிறார்கள் என்று தெரிகிறது அல்லவா? காமராஜரை பல பகுதிகளில் காமராஜரை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டு தான் நாங்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் பேச்சை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு மன்னிப்பும் கேட்டுட்டார். இல்லை, அப்போ பேசிட்டு மன்னிப்பு கேட்கல என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்றைக்கு துரைமுருகன் சட்டமன்றத்திலே பேசினார்கள், பெருந்தலைவர் காமராஜரை கொச்சைப்படுத்துகின்ற வண்ணத்திலே பேசினார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு தானே இருக்கிறோம். நாங்கள் அந்த அளவில் தவறு செய்யலை. திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரையோ துணை முதல்வரையோ இல்லை அங்கே இருக்கிற அமைச்சர்களையோ நாங்கள் விமர்சனம் பண்ணவில்லை. இல்லை, ஒரு பக்கம் நீங்கள் காமராஜரை குறைத்து மதிப்பிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை திமுக மேலே முன்வைக்கிறீங்க. உங்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஈவிகே சிலங்கோவன் போன்றவர்கள்லாம் காமராஜர் ஆட்சியை தானே ஸ்டாலின் தரார்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் அப்போ முரண் இருக்குல்ல, காங்கிரஸில் ஒரு கருத்தொற்றுமை இல்லையா? தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஈவிகே சிலங்கோவன் அவர்களை நான் மதிக்கக்கூடிய ஒருவன். காரணம் என்னவென்றால், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய வாழப்பாடியார் அவர் இருக்கின்ற போது ஈரோடினுடைய மாவட்ட தலைவராக இருந்து செயல்பட்டவர் ஈவிகே சிலங்கோவன். அந்த காலகட்டங்களிலே தமிழகத்திலே அதிமுகவுடைய ஆட்சியிலே மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவருடைய அம்மையாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை பகிரங்கமாக எதிர்த்து பேட்டி கொடுத்தவர் வாழப்பாடியார். அவருக்கு பின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் துணிச்சலோடு பேட்டி கொடுத்தவர். அந்த வகையிலே அவரை நாங்கள் என்றைக்கு மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு தொண்டர்களின் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்ற வகையில் ஈவிகே சிலங்கோவன் அவர்கள், அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியையும் தமிழகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சியும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மனதை புண்படுத்துகின்ற வண்ணத்தில் இருந்ததை ஒழிய அதை காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த தொண்டரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்வர் ஸ்டாலின் தரலையா? யாராலும் கொடுக்க முடியாது. காமராஜருக்கு நிகர் பெருந்தலைவர் காமராஜரே. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது. சமீபத்திலே ஒன்றே நான் சுட்டி காட்டுகிறேன். கேரளாவிலே உம்மன்சாண்டி கேரளாவுடைய முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தார். அவர் நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தார். மக்களுடைய செல்வாக்கு எவ்வாறு அவருக்கு இருந்தது என்பது அவருடைய மறைவின் போது தெளிவாக தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் புதுப்பள்ளி தொகுதியில் அவர் உயிரோடு இருந்தவரே எம்எல்ஏ. அவர் தொகுதியில் நிரந்தர எம்எல்ஏ. அங்கே இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்த பகுதி, அங்கே அவர் வெற்றி பெற்று
அவர் மறைவும் வரை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மறைந்ததற்கு பிறகு தற்போது அவருடைய மகன் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு தான் இருக்கிறதே ஒழிய மற்றபடி இல்லை. சரி, இப்போ தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 6 பேரை முன்னோடிகளாக எடுத்திருக்காங்க. அது அம்பேத்கர் தொடங்கி அஞ்சலி அம்மாள் வரைக்கும் 6 பேர் இருந்தாலும் அதில் காமராஜர் புகைப்படமும் இருக்குது, காமராஜரையும் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு உரிமையான காமராஜரை அவரும் கொண்டாடுறாரு, தமிழக பாஜக ஒரு பக்கம் போட்டுக்கிறாங்க. காங்கிரஸ் ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு எல்லாருக்கும் காமராஜரை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? தமிழகத்தை பொறுத்த மட்டில் பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை உச்சரிக்காமல் யாரும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். திராவிட கட்சிகள் அப்படி சொல்லி கேட்கலையே. திராவிட கட்சிகளும் பெருந்தலைவர் காமராஜரை பிறந்த தினத்தை கல்வியியல் தினமாக மாற்றியது யார்? திராவிட கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே தானே மாற்றப்பட்டது. எல்லோருமே காமராஜர் மீது கை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி தமிழகத்தில் இருக்காது, அழிந்துவிடும் என்பது தெளிவாக தெரியும். நீங்கள் எங்களுடைய இளம் தலைவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை நடக்கின்ற போது தமிழகத்திலே வருகின்ற போது தெளிவாக பேசியிருந்தார். அவர் யாரையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார்? இன்றைக்கு தந்தை பெரியாரை குறிப்பிட்டு பேசியிருந்தால், விருந்தலைவர் காமராஜரை பேசியிருந்தார், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த மூன்றையும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய மேடையிலே இன்றைக்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறார், அவருடைய கொள்கையாக எடுத்துக்கொள்கிறார். அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்தார், ராகுல் காந்தியினுடைய வேவ்லென்த்தும் அப்படி விஜயினுடைய வேவ்லென்த்தும் பொருந்தி போற மாதிரி இருக்கு உங்களுடைய கருத்துல நம்ம கேட்கிறப்ப? அதுல இருந்த தப்பு எதுவும் இல்லையே, பொருந்தி போறாலும் தப்பு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அதுல இருந்த தவறும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இந்தியா கூட்டணியிலே இருந்து கொண்டாலும் அவர்கள் பின்னாடியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு தொடர்பில் இருந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. செந்தில் பாலாஜி இன்றைக்கு எப்படி வெளியே வந்திருக்கிறார், எத்தனை அவருடைய அமைச்சர்கள் மேல் வழக்குகள் இருந்து அவர்கள் எவ்வாறு தப்பி கொண்டிருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் பின்னாடி இருக்கின்ற அணுகுமுறை தானே. ஏன் காங்கிரஸுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஏன் காங்கிரசுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் அதில் தெளிவாக இருக்கிறது. அமைச்சரவையிலே காங்கிரசுக்கு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கூட்டணி இன்னி நிலைத்து தமிழகத்திலே இருக்கப்பட வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனடியாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி அனைவருக்கும் உடனடியாக தீபாவளி பரிசாக அமைச்சரவையிலே பங்கை கொடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். தேர்தல் இல்லை, உடனடியாக கொடுத்தால் தான். 2006 இருந்து 2011 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்தப்போ ஒரு மைனாரிட்டி ஆட்சி, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு, பாமக சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு மைனாரிட்டி ஆட்சியிலேயே பங்கு கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட அது மெஜாரிட்டியா இருக்கிறப்ப பங்கு கேட்கறது முறை நியாயமா இருக்குமா? அதனாலே தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற போது தமிழகத்தில் இருந்து வரு இந்த பாராளுமன்ற கூட்டணியிலே வருபவர்களுக்கு எல்லாம் மத்தியிலே அமைச்சரவையிலே இடம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் தமிழகத்திலே இடம் கொடுப்பதற்கு தயங்குகிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இல்லை காங்கிரஸுக்கு தன்பலம் இருக்கா முதல்ல? இது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். கூட்டணிக்கான ஒரு அங்கம் கேட்கிறீங்க, திமுக தயவால் தான் நீங்கள் பல தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு தோற்றம் இருக்கா? காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வர வேண்டியது தானே, ஏன் முடியவில்லை? இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதசார்பற்ற அணியை முன்வைக்கிறாங்க, நீங்களும் மதசார்பற்ற அணிங்கிறனால ஒன்றிணைஞ்சிருக்கீங்க. நாங்கள் யதார்த்தமாக மதசார்பற்ற அணியை முன்வைக்கிறோம். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் ஒன்றாக எண்ணி நாங்கள் சொல்லக்கூடியவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு அவர் வெளியே பேசுவார்கள், அது அவர்களுடைய உள்ளடத்தில் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. காங்கிரஸ் அப்படி அல்ல, வெளியே பேசுவது அவருடைய உள் மனநிலையிலும் இருப்பதை தான் பேசுவார்கள். இல்லை அப்போ தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு 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 பார்வையும் இருக்குமா? அதை நோக்கி உங்கள் காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு குரல் ஒலிக்குதா? எங்களை பொறுத்த மட்டில் வருகின்ற காலகட்டங்களில் வருகின்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக போட்டியிடுவதற்கான எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்போ உடனடியாக மந்திரி சபையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கப்பட்டு இன்றைக்கு விசிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார், கூட்டணி மந்திரி சபை அமையுங்கள், எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்கிறார். அந்த கோரிக்கையை முன்வைத்து அவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நேற்றைய தினம் நடந்திருக்கின்ற மாநாடை பார்க்கின்ற போது ஒரு அதிர்வு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உருவாகி இருக்கிறது. அந்த அதிர்வை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் இந்த உடனடியாக அமைச்சரவையிலே பங்கை கொடுத்தால்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி ஒற்றுமையோடு செயல்படும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் பாதிப்பு உருவாகும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், நான் என்ன ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன்னா, விஜய் பேசி 24 மணி நேரம் கூட ஆகலை, அதிமுக நீண்ட காலமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி, ஏன் உங்கள் பார்வை அவங்க மேலே இல்லை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருந்த கட்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த மாற்றத்திற்கு காங்கிரஸ் தலைமை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது.
அந்த எண்ணம் எங்களுடைய மனதில் எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மரியாதைக்குரிய செல்லப்பெருந்தகை அவர்கள் பதவியேற்றுகின்ற வேளையிலே அவர் தெளிவாக சொன்னார், நம்முடைய கட்சியினுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலோ காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்களுடைய பிரச்சனையினால்தான் இன்றைக்கு அவரை முன்னெடுத்து சொல்லக்கூடியது இன்றைக்கு சற்று தயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் விரைவில் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியின் பாதையிலே எடுத்து செல்வதற்கு முன்னெடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேரளா மாநிலத்தை பொறுத்த மட்டில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியில் பல குரூப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு வழியில் செயல்பட்டாலும் கட்சியை முன்னெடுப்பதில் அத்தனை தலைவர்களும் ஒற்றுமையாடு இருந்து கட்சியை முன்னெடுத்து சொல்வார்கள். அதே வேளையிலே தமிழகத்திலேயும் அந்த நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இன்றைக்கு இரண்டு பேர் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமைகளாக செயல்படுகிறார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் ஈவி கே சிலங்கவன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாயலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருந்து அவர்கள் விடுபட்டு இந்திய தேசிய காங்கிரசினுடைய பார்வையில் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல். இந்த வேளையிலே கர்மவீரர் காமராஜர் அவர்கள் சொல்ல செய்யாத விஷயங்களே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஏராளமான புரட்சிகரமான திட்டங்களை, இன்னும் சொல்ல போனால் மதிய உணவு திட்டத்தை எல்லாமே கொடுத்தது காமராஜர் தான். அந்த காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பதில் திரைத்துறையினுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி இருந்துச்சு. 1967 சினிமா கவர்ச்சி தான். அதிலிருந்து தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 55 சினிமா கவர்ச்சியில் தான் இயங்குது. மீண்டும் காங்கிரஸ் போய் ஒரு சினிமா நடிகரையே கொண்டாடுறது நியாயமாக இருக்குமா? முதல்ல என்னை பொறுத்த மட்டில் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பொய் சொல்லித்தான் காமராஜருடைய ஆட்சியை அப்புறப்படுத்தினார்கள். படிக்கு 1 கிலோ அரிசி கொடுப்போம் என்று சொன்னார்கள். பட்டி தொட்டியெல்லாம் அன்றைக்கு பொய் சூளுரைத்தார்கள். அந்த பொய் சூளுரையின் பெயரில்தான் அவர்கள் ஆட்சியை அமைத்தார்களே ஒழிய, அதே போல் அதற்கு பிறகு பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம அதை உறுதிப்படுத்த முடியல. வர கொடுக்குறாங்க ஒரு வாக்குறுதி, அதை செய்ய முடியும் செய்ய முடியாமல் போகலாம். தேர்தல் அறிக்கையில சொல்றதெல்லாம் போய் சொல்றது நம்ம சொல்லிட முடியுமா? தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி தானே. இங்க எத்தனை பேர் வாக்குறுதி வச்சிருக்காங்க? மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆண்டுக்கு 1 லட்சம். விஜய் ஒரு இடத்தை குறிப்பிடுறார், ஊழல்வாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஊழல்வாதிகளையும் எதிர்த்து கலந்தாரு. காங்கிரஸ் காலகட்டத்திலயும் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் ஒரு புனிதமான கட்சி, அவர் ஏன் எப்படி காங்கிரஸ் விமர்சிக்கலங்கிற முடிவு? காங்கிரஸ் கட்சி ஊழலில் தண்டிக்கப்பட்டவர்கள் யார்? முதல்ல நீங்கள் ஒன்றை சிந்தித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி மீது பொய் வழக்கு தான் போடுகிறார்கள் ஒழிய, எந்த வழக்கை இன்னைக்கு நீதிமன்றத்திலே தண்டனை பெற்று கொடுத்திருக்காங்க? மாநிலத்திலேயே பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு நன்றாக தெரியும், சர்க்கார் கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அண்டை யார் ஊழல் செய்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதற்கு விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு, அதற்கு உள்ளே நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்க பேச பேச திமுக கூட்டணி மேல இருக்கக்கூடிய அதிருப்திய காங்கிரஸ்ல உங்களை மாதிரி அடுத்த கட்ட இளம் தலைவர்கள் எழுப்புறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அன்றைக்கு அன்னை இந்திராவினுடைய காலடியில் விழுந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை இன்றைய யாரும் மறந்துவிடவில்லை. நிலையான ஆட்சி தருகன்னு பேசுறாங்க, சகஜம் தானே? தேர்தலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறது சகஜம் தானே? காங்கிரஸை பொறுத்த மட்டும் தெளிவாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும். நல்லாட்சி வர வேண்டும், நேர்மையாட்சி இல்லையா? என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உங்களுடைய நிலைப்பாடா கட்சியினுடைய நிலைப்பாடு? கட்சியினுடைய நிலைப்பாடே, கட்சியினுடைய தலைவர்கள் தான் அதை, கட்சியினுடைய அமைப்பை கூட்டம் கூடி தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கப்பட வேண்டும். இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் அளவுகோல் என்ன? நீங்க எந்த அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் நிர்வாகியா இருக்கிற நீங்க ஸ்டாலின் அரசு என்ன வகையில மதிப்பீடு செய்றீங்க? மதிப்பீடு தமிழகத்திலே நடப்பதை தானே நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். நடக்காத இதையும் மதிப்பீடு செய்ய முடியாது அல்லவா? என்ன அதிருப்தி இருக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி மேலங்கிறது? இந்த ஆட்சியில் என்னை பொறுத்த மட்டும் நான் குமரி மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ முன்னேற்றத்திற்காகவோ இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு அமைச்சர் இருந்தார், அந்த அமைச்சரால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது பயன் இருந்ததா? இந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது வழிவகுத்திருக்கிறாரா? இல்லையே. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குமரி மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை? ஒரு கலைக்கல்லூரியை கொண்டு வரலாம், அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வரலாம், பல திட்டங்கள் கொண்டு வரலாம், பல திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் நெய்யார் இருவரை கால்வாய் திட்டம் இன்றைக்கு கடப்பலிடப்பட்டிருக்கிறது? அதை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்களா? இல்லை. அதே போல் இன்றைக்கு காப்பிக்காடு பகுதியிலே லிஃப்ட் இரிகேஷன், அதாவது தண்ணீர் இல்லாத இன்றைக்கு இப்போ பெருந்தலைவர் காமராஜர் போட்டிய காலத்திலே கட்டப்பட்டது தான் இன்றைக்கு மாத்தூர் தொட்டிப்பாலம். இவர் காமராஜருடைய திட்டங்கள் தான், இங்கே இருக்கின்ற அணைக்கட்டுகளாக இருந்தாலும் அத்தனை பெருந்தலைவர் காமராஜருடைய தொலைநோக்கு பார்வை. காமராஜர் அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம ஆர்லயம் இருக்கக்கூடிய கன்னியாஸ்பின் வரைக்கும் நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், நான் முடிச்சிடறேன் கேள்வி, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், அதாவது அரசு பள்ளியிலையோ அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எல்லாமே குமரி மாவட்டத்துக்கு தானே கொடுக்குறாங்க? நம்ம அப்படி தானே ஒரு ஆட்சியினுடைய திறத்தை பார்க்கணும். 1000 ரூபாய் கொடுப்பது முக்கியமல்ல,
1000 ரூபாய் கொடுத்து இளைஞர்களை முட்டாள் ஆக்குறார்கள். அதேபோல் மகளிரை ஏமாத்துகிறார்கள், வாக்கு வங்கிக்காக ஏமாத்துகிறார்கள். ஒழிய உண்மையாக அவர்கள் மக்களை ஆதரிக்கிறார்கள். இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும், மகளிர் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மாத ஊதியத்திலே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி போறேன், மகளிருக்கு வேலைவாய்ப்பு கேட்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறது தப்புனா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களே. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் என்று சொன்னால் நாங்கள் ஆட்சியில் வந்தால் வேலை வாய்ப்பு இல்லாத இன்றைக்கு மிகவும் பின்தங்கிய அளவிலே, அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மிகவும் பின்தங்கிய வகையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் முன்னேற்ற பாதையில் வருவதற்காக உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கோம். அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த உதவி தேவையில்லை. நீங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். அதில் என்ன சொல்லியிருக்கு, எல்லோருக்கும் அல்ல, மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பின்தம்பிய இடத்திலே இருப்பவர்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக. சரி, நம்ம நிறைவாக இந்த விவாதத்துக்குள்ளே வந்தோன்னா, தமிழ்நாடு தேர்தல் 2026 காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? அப்போ டிமாண்ட் தான் என்னவாக இருக்க போகுது? எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய டிமாண்டையோ கோரிக்கையையோ தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமை இல்லை என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை தான் சொல்ல வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னென்னு சொன்னால், காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், கூட்டணியிலே பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை இப்போதே அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நமக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிசிகே அவனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கூறியது போல் உடனடியாக தீபாவளி பரிசாக இந்த கூட்டணியிலே முக்கியத்துவம் கொடுத்து இந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் அமைச்சரவைகளை இடம் கொடுத்தால் நிச்சயமாக 2026 மீண்டும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வருகின்ற 2006 தேர்தலை பொறுத்தமனில் கூட்டணியிலே பல மாற்றங்கள் உருவாகும். அது என்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் என்பதையெல்லாம் தேர்தல் நெருங்குகின்ற காலகட்டத்திலே தெளிவாக தெரியும். சிறிது நாட்கள் கூட நாம் பொறுத்திருந்து பார்த்தால் நிச்சயமாக மாற்றம் உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெளிவாக கூறுகிறேன். நிறைவாக உண்டு சார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்டகால செயல் திட்டம் அந்த கொள்கை அப்படின்னா முக்கிய முக்கியமானது என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில் கூட்டாட்சின்னா ஒரு கூட்டு மந்திரி சபை, மாநிலத்தில் சுயமாக ஆளணும் அப்படிங்கிறது அதுதான் திமுகவுடைய சித்தாந்தம். நீங்கள் பேசக்கூடிய இந்த கேள்விங்கிறது திமுகவுடைய சித்தாந்தத்தையே சிதைக்கிற மாதிரிலாம் இருக்கும். கருத்தியல் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்தியல் இருக்குல்ல, என்ன அடிப்படையில் எங்கிற கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை எப்படி கேள்விக்குள்ளாக்கும்? ஏன் எங்களுக்கு தமிழகத்தில் ஆட்சியில் வரணும்னு கொள்கை இல்லையா? என்ன இல்லையா? தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு யாரும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இல்லை. எந்த கட்சி இருக்கிறது தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல? வருகின்ற 2006 சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால் ஆட்சி அமைக்க முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால் ஆட்சி அமைக்க முடியுமா? யாருமே தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாது. வருகின்ற 2006 தேர்தலை சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடத்த முடியுமா ஒழிய தனித்து எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை. காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? நிச்சயமாக. ஏன் வளரவில்லை? ஒரு கூட்டு மந்திரி சபை கேட்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் வளரவில்லை? வளர்ச்சி பெற்றிருக்கா? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளா கேட்கிறேன் சார், நீங்கள் ஒரு திருநெல்வேலியில் உங்கள் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் இறந்ததுக்கு இன்றைக்கு வரையும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. திருநெல்வேலியில் காங்கிரஸ் இருக்கிறது தான் செய்கிறாங்க, அவங்க பெரிய போராட்டங்கள் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு பல விவகாரங்களில் காங்கிரஸ் ஒரு வேங்கவையர் சம்பவம், நீங்கள் எதாவது போராட்டம் பண்ணிங்களா? அங்கே இருக்கக்கூடிய மலக்கழிவு கழுதாங்கன்னு பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, போராட்டம் பண்ணிங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு காங்கிரஸ் இறங்கி போராடிச்சா? ஒரு போராட்டமே இல்லாத ஒரு கட்சி எப்படி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும்? போராட்டம் இல்லாத கட்சி அல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும். காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் இருக்கக்கூடியது தான், போராட்ட காலத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஆம்சாங் கொலைகளுக்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கடுமையான பேட்டியை கொடுத்திருந்தார், அது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கடுமையாக தன் மனதில் இருக்கின்ற கூமுறலை தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார். அதே போல் வேற களத்தில் நின்று போராடுறது வேற இல்லை. நாங்கள் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தக்கூடியதுக்கு தயாராக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூட்டணிக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம், கூட்டணி கட்சிக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம். என்றைக்கும் கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுப்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கம். அந்த வகையில் எங்களுக்குரிய கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் வலிமையாக எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகையால் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் உடனடியாக நிச்சயமாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் என்று எங்களுக்கு மறுபடி சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் காத்திருப்போம். இல்லை, சிறிது நாள்கள் கூட காத்திருப்போம். நீங்கள் பாருங்கள். இல்லை இல்லை, தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள். அவர்கள் தெளிவாக இருக்கில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம் தெளிவாக தமிழகத்தில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக செல்ல பெருந்தகைகள் பதவியேற்றிருக்கிறார்கள். விரைவில் நிர்வாகி பட்டியல் அறிவிக்கப்படும்.
ரூபாயி பட்டியல் அறிவிக்கிய பிறகுதான் அவரால் போராட்ட களத்தில் எடுத்து சொல்ல முடியும். ஆகவே நீங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். சமீபத்திலே இடி அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கினார்கள். பெரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதை கூடிய செல்லப்பெருந்தை அவருடைய தலைமையிலே எல்லோரும் தமிழகத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கின்ற அளவில் அந்த போராட்டமானது இருந்து அதற்கு அஞ்சுவர்கள் அல்ல, காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் காந்தியடிகளைப் போல் அமைதியான வழியிலும் போராட்டம் நடத்துவார்கள், சுபாஷ் சந்திர போஸ் வழியிலே போராட்டம் நடத்துவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை மறந்துவிட வேண்டும். நிறைவா ஒரு கேள்வி, அப்போ தமிழக வெற்றி கழகம், வெற்றி கழகத்துக்கு பக்கத்துலேயும் காங்கிரஸ் ஒரு அனுசரணையான ஒரு சீட் பிடிச்சி இப்போவும் வச்சுருக்குங்கிற மாதிரியா எனக்கு இந்த தோற்றம் தருது, அப்படிதானா? கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகளை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி எங்களுக்கு வருகின்ற காலகட்டத்திலே வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதில் மாற்றி செல்வதில் இந்த பாதுகாப்பு எங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்தப்பட வேண்டும், அடித்தளத்தை கடுமையாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கும் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்காக எண்ணிக்கைகள் அதிகமாக கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டுகின்ற வேளையில் தான் கட்சியினுடைய அடித்தளத்தை எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்கப்பட வேண்டும், கூட்டணி மந்திரி சபை கொடுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்தியிலே அவர்கள் கேட்கின்ற அமைச்சரவையை எல்லாம் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது, தமிழகத்திலேயும் அதே போல் அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த தளபதி இல்லைன்னா அந்த தளபதியின் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு அதுதான் முக்கியம், காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் தந்த பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சிறிது சிறிதாக எண்ணிக்கையை கூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வழி, யார் எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் கொடுக்கிறார்களோ தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும், மந்திரி சபையில் இடம் கொடுக்க முடியும் கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைக்கப்பட வேண்டும். நன்றி, நிறைவான நேரத்தை ஒதுக்கினீங்க, ரொம்ப நன்றி.